வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் கிராசரி லிஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட அந்த ஷாப்பிங் அந்த டேவை வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து போய் ஷாப்பிங் பண்ண முடியும். நீங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரேஜ் பாக்ஸோ இல்லை இந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, சில ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க, அது எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் வந்து மீதி இருக்குது. அதே மாதிரி பூஜா ரூம்லேயும் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை எவ்வளோ வந்து இப்போ மீதி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு தனியாக உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணி மீதமான ஐட்டம்ஸ் எல்லாம் சில ஐட்டம்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசு வாங்குங்க. இல்லைனா அந்த பழைய ஐட்டம் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் அரிசி பருப்பு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பாக்ஸ் எல்லாமே காலியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாலேயே இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ரீஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லிஸ்ட்டு எழுதுகிறப்பவே கேட்டகரியாக தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. மாவு ஐட்டம் தனியாக, பவுடர் ஐட்டம் தனியாக, ஆயில் ஐட்டம்ஸ் தனியாக, அந்த மாதிரி நீங்கள் எழுதி தனித்தனியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறப்ப நீங்கள் ஈஸியாக அந்தந்த ஷெல்ஃபில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்தந்த செக்ஷனுக்கு போய் நீங்கள் நீட்டாக அந்த லிஸ்ட்டை பார்த்து வாங்கிக்கலாம். திரும்பவும் அந்த செக்ஷனுக்கு வர வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் லிஸ்ட் எழுதுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வச்சு நீங்கள் லிஸ்ட் எழுதிக்கோங்க. கடைக்கு போனதுக்கப்புறம் அந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆஃபர் மட்டும் பார்க்காம குவாலிட்டியும் பார்த்து நீங்கள் வாங்குங்க. என்னென்ன ஆஃபர் டிஸ்கவுண்ட் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ராடக்டோட குவாலிட்டியும் செக் பண்ணும், ப்ளஸ் எக்ஸ்பைரி டேட்டையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் வாஷு இல்லை வந்து டிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுற லிக்விட் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் சாஷேவாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரீஃபில் பேக் மாதிரி, ரீஃபில் பேக் மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலோடு நம்ம வந்து வாங்குகிற அந்த காஸ்ட் வந்து கம்மியாகும். நீங்கள் ஷாப்பிங் போகிறப்பவே வந்து நீங்கள் உங்கள் கையில் வந்து மூணு நாலு இந்த கட்டப்பையோ இல்லை ஏதாவது ஜூட் பேக்ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு தனியாக வந்து கவர் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தனியாக நீங்களாவே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சோப் ஐட்டம்ஸ் தனியாக நீங்கள் பில் போடுறப்பவே தனியாக நீங்களே போட்டு தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பூஜா ஐட்டம்ஸ் தனியாக வச்சுக்கலாம், டைரி ப்ராடக்ட்ஸ் தனியாக உங்களோட தனி பேக்கில் வச்சுக்கலாம். இதே நம்ம வந்து கடைக்காரன்ட்ட போய் நம்ம கேட்க முடியாது எனக்கு இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மூஞ்சி காமிப்பாங்க. ஸோ நாமளே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நாமளே அந்த பில் போடுறப்ப அந்த கவுண்டரில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கனால ஈஸியாக நம்ம அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரவை, பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பூச்சி விழுந்துடும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வெறும் வானிலையில் ட்ரை ரோஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி விழுகாது சீக்கிரமாக. நீங்கள் இப்போ அந்த ரீஃபில் பண்ண போகிறீங்க பாக்ஸில் அப்படின்னா நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் சொன்னால் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து அதை பாக்ஸ் எல்லாம் கழுவி நீங்கள் காய வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக ரீஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் டைரி ப்ராடக்ட்ஸு இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணுற ஐட்டம்ஸ், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு நான் வந்து இப்போ எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது
அதை பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து நியூலி மேரிட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இது வந்து கேட்டிருந்தாங்க எப்படி வந்து க்ராசரி ஐட்டம்ஸை எப்படி லிஸ்ட் பண்ணும், எப்படி வந்து அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் சவுத் இண்டியன் க்ராசரி லிஸ்ட் வந்து ரெண்டு மெம்பர்ஸ்க்காக நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பூஜா ஐட்டம்ஸ் எழுதியிருக்கேன். எப்போவுமே மளிகை ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு மங்களகரமான பொருள் வந்து எழுதணும்னு சொல்லுவாங்க. அதனால் குங்குமமும் மஞ்சளும் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து 50 கிராம், மஞ்சத்தூள் வந்து 50 கிராம், காட்டன் விக்ஸ் திரி வந்து 1 பேக்கு, கேம்ஃபர் நீங்கள் ஒரு வேளை சூடம் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் 1 பாக்ஸு, இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் இது வந்து ஊதுபத்தி 2 பாக்ஸ், தசாங்கம் இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி 1 பாக்ஸ், விபூதி 50 கிராம். அடுத்து வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் எழுதியிருக்கேன். பொன்னி அரிசி வந்து 10 கிலோ நான் எழுதியிருக்கேன். ஏன் வந்து 25 கிலோ அந்த மாதிரி வாங்கலைன்னா, ஏன்னா எப்படியும் பூச்சி விழுகும், ஸோ அதனால் ரெண்டு பேருங்கிறனால 10 கிலோ போதும், வேணுங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இட்லி அரிசி வந்து 5 கிலோ, அதுவுமே 1 மாதத்துக்கு 5 கிலோ கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசி எப்படியும் பிரியாணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு 1 கிலோ கரெக்டாக இருக்கும். பச்சரிசி வந்து 2 கிலோ, எப்படியும் நம்ம இந்த பொங்கல் இல்லை அரிசி பருப்பு சாதம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு 2 கிலோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசிலே பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவோ இல்லை வந்து வேறு ஏதாவது அரிசி உடைச்ச அரிசி இல்லை வந்து மில்லட்ஸு இந்த வந்து வரகு தினை அந்த மாதிரி ஏதாவது அரிசி வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து மாவு ஐட்டம் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட் கோதுமை மாவு வந்து 2 கிலோ, எப்படியும் நம்ம வந்து மாவு தீந்துருச்சுன்னா தோசை இட்லி மாவு தீந்துருச்சுன்னா நம்ம வந்து சப்பாத்தி பூரி அந்த மாதிரி சுடுறப்ப கண்டிப்பாக வீட் வந்து 1-2 கிலோ தேவைப்படும். மைதா வந்து எப்படி உடம்புக்கு கெடுதல் தான், அதனால் நான் ஒரு 1/4 கிலோ மட்டும் தான் நான் வந்து எழுதியிருக்கேன். இதுவும் எதுக்குன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன் மைதா. அதே மாதிரி தான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நான் அதாவது சிக்கன் 65 இல்லை ஏதாவது கோபி 65 இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மூணுமே வந்து அந்த மசால் டீப் ஃப்ரை மசால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக நான் வந்து எழுதியிருக்கேன். இதே ரைஸ் அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்காவது பேசன் கடலை மாவு வந்து நீங்கள் பஜ்ஜி அந்த மாதிரி போடுறதுக்கு இல்லை கடலை மாவை வச்சு குழம்பு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நான் 1/4 கிலோ தான் எழுதியிருக்கேன். ஏன்னா எப்படியும் பூச்சி விழுந்துடும், கம்மியாக வாங்கினா போதும். அடுத்து நான் வந்து பருப்பு வகைகள் வந்து எழுதியிருக்கேன். துவரம்பருப்பு வந்து 1 கிலோ வந்து நான் எழுதியிருக்கேன். எப்படியும் நம்ம வந்து வாரத்தில் 1 நாளாவது சாம்பார் வைப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப 1 கிலோ நமக்கு தேவைப்படும். இந்த அடை அந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மூங் தால் பாசிப்பருப்பு வந்து 1/2 கிலோ வந்து எழுதியிருக்கேன். அவ்வளோக்கா வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீங்கள் கூட்டு அந்த மாதிரி நிறையா செய்வீங்களா இருந்தால் நீங்கள் 1 கிலோ போட்டுக்கோங்க. நான் வந்து அடை அதுக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து 1/2 கேஜி போட்டிருக்கேன். சனா தால் வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வடை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஏதாவது பொரியலுக்கு வந்து லைட்டாக போடுவோம். அதனால் நான் வந்து 1/2 கேஜி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஜாஸ்தி வாங்கினா பூச்சி விழுந்துடும் சீக்கிரமாக. உளுந்து வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். எப்படியும் இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு உளுந்து வந்து தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கிராம் கொள்ளுப்பருப்பு, பச்சைப்பயிறு, சுண்டல், பட்டாணி இந்த 4 வந்து எழுதியிருக்கேன். இந்த 4 நான் அட் அ டைமில் வந்து வாங்க மாட்டேன். இந்த 4 ஏதோ ஒன்று மட்டும் வந்து 1 மாதத்துக்கு வந்து நான் வாங்கிப்பேன். ஏன்னா அட் அ டைமில் வாங்கினோன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரே மாதத்தில் யூஸ் பண்ண மாட்டோம், அது வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் இந்த 4 ஏதோ ஒரு டைப் ஆஃப் பருப்பை வந்து நம்ம பயிரை வந்து நம்ம வந்து 1 மாதத்துக்கு நம்ம வெரைட்டியாக நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதம் நான் வந்து கொள்ளு வாங்கினேன்னா அடுத்த மாதம் பச்சை பயிரை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர், அது வந்து 1/2 கேஜி. எப்படியும் இந்த சோயா சங்க்ஸ் வந்து நமக்கு காய் ஏதாவது இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம், இல்லை பிரியாணி அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது சோயா சங்க்ஸ் உடம்புக்கு நல்லது. அது வந்து 1/2 கேஜி நான் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரைட் கிராம் வந்து இது பொட்டுக்கடலை 100 கிராம் போட்டிருக்கேன். சட்னிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் 100 கிராம் கரெக்டாக இருக்கும்னு நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து சால்ட் உப்பு வகைகள், கல்லுப்பு வந்து 1 கிலோ, பொடி உப்பு வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். டிஃபன் வெரைட்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாவு தோசை இட்லி மாவு தீந்துருச்சுன்னா இல்லை வந்து நமக்கு ஏதாவது எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா அப்பப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்
இல்லை ஹோம்மே நூடுல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். போஹா வந்து அவல், அவல் வந்து ஒரு அரை கிலோ, அரை கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அவல். மேக்ரோனி ஒரு கால் கிலோ. ரவை வந்து அரிசி, இந்த மாதம் அரிசி வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் வந்து இது கோதுமை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம். வெர்மிசலி சேமியா, சேமியா இல்லை வந்து இது சேவை, சேவை அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரைஸு, அரிசியில் இருக்குது கோதுமை, கம்பு, ராகி இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒவ்வொரு மாதத்தும் ஒவ்வொரு வெரைட்டி நம்ம வாங்கிக்கலாம். ஸ்பைசஸ் அண்ட் பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். கடுகு வந்து 200 கிராம். சீரகம் வந்து 100 கிராம். மிளகு வந்து 100 கிராம். வெந்தயம் வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். காலையில் வந்து நாங்கள் வெந்தயம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து நான் போட்டிருக்கேன். கசக்கசா 50 கிராம். இது வந்து பிரியாணி ஐட்டம்ஸு, பேலீஃபு, இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, இந்த நட்சத்திர சோம்பு, இது எல்லாமே வந்து 5-5 கிராம். தனியாவோட விதை, தனியாவோட விதை வந்து ஒரு 100 கிராம். ஏன்னா ஏதாவது அரைச்சி விட்ட சாம்பார் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏலக்காய் வந்து 10 கிராம். சோம்பு வந்து 50 கிராம். சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் வந்து 100 கிராம். காஞ்ச மிளகாய் வந்து 1/2 கிலோ. அசஃபெட்டிடா வந்து ஹிங்கு, இது வந்து பெருங்காயம் 50 கிராம். அந்த ஒரு டப்பா, அந்த ஒரு டப்பாவே நிறையா மாதம் உங்களுக்கு வந்து வரும். டாமரின் வந்து புளி 1/2 கிலோ. தனியா பவுடர் வந்து 100 கிராம். சாம்பார் பவுடர் வந்து 50 கிராம். கஸ்தூரி மேத்தி வந்து 50 கிராம் போட்டிருக்கேன். ஏதாவது இந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். சீசேம் சீட்ஸ் வந்து 50 கிராம். ஏதாவது சட்னி இல்லை வந்து குளுக்கட்டை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சட்னி பொடி 50 கிராம். ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து இது நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா டக்குன்னு சட்னி அரைக்க முடியலன்னா சட்னி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பப்பட் இல்லை வடகம், அப்பளம் இல்லை ஏதாவது வடகம் வந்து ஒரு பாக்கெட்டு. அடுத்து எண்ணெய் வகைகள் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1 லிட்டர். கீ நீங்கள் வாங்குறதா இருந்தால் கீயை வாங்கிக்கலாம், இல்லை பட்டர் உருக்கி நீங்கள் கீ பண்ணுறதா இருந்தால் கீ வந்து நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்துடலாம். நல்லெண்ணெய் 1/2 லிட்டர். இது நான்வெஜ் செய்கிறதுக்கு, அப்புறம் இட்லி சட்னி பொடிக்கு ஊற்றிக்கிறதுக்கு, நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கடல் எண்ணெய் வந்து 1 லிட்டர். தேங்காய் எண்ணெய் 100 ml. நான் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்காக அதை வந்து எழுதியிருக்கேன். தீபம் ஆயில் வந்து 1 லிட்டர். கேஸ்டர் ஆயில் வந்து 50 ml அது வந்து நான் எழுதியிருக்கேன். இது வந்து கேஸ்டர் ஆயில் வந்து அரைச்சிக்கு எண்ணெய் வாங்குறீங்கன்னா இந்த ஆயில் வெரைட்டியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேஸ்ட்ராயில் வந்து விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வந்து உடம்பை வந்து கூல் பண்ணும். நம்ம வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னால் வந்து தேய்ச்சி குளித்தா வந்து உடம்பு வந்து ஹீட் வந்து குறையும். அதனால் வந்து கேஸ்ட்ராயில் 50 ml எழுதியிருக்கேன். அடுத்து நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ரிங்க்ஸில் வந்து காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக இல்லை வந்து ஃபில்டர் காஃபியாக அது வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. 100 கிராம் எழுதியிருக்கேன். டீ தூள் வந்து 100 கிராம். ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அது ஒரு பேக்கெட். சுகர் வந்து 2 கிலோ. எப்படியும் இந்த டீ காஃபிக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு, இதில் வந்து டேட்ஸ் வந்து 1 பேக்கெட்டு, காஷ்யூ வந்து 100 கிராம், ரேசின்ஸை வந்து முந்திரி வந்து 100 கிராம், பேர்ச்சம்பழம் வந்து 1 பேக்கெட்டு, முந்திரி வந்து 100 கிராம், காஞ்ச திராட்சை வந்து 100 கிராம், பிஸ்தா, வால்நட்டு இல்லை வந்து ஃபிக்கு வந்து அத்திப்பழம், இந்த மூணில் ஏதோ ஒன்று வந்து 100 கிராம். மாதம் மாதம் நம்ம ஒவ்வொரு வெரைட்டி வாங்கிக்கலாம். ஆல்மண்ட் வந்து பாதாம் 100 கிராம். பீனட் வந்து நிலக்கடலை நான் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். இது வந்து நான் சட்னிக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து நிறையா போட்டனால நான் 1/2 கிலோ எழுதியிருக்கேன். அடுத்து வந்து டெய்ரி, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மில்க் வந்து நான் 1/2 லிட்டர் போட்டிருக்கேன். பால், வெண்ணெய் வந்து 500 கிராம். வெண்ணெய் வந்து நான் வாங்கி உருக்குறனால நான் வந்து பட்டர் வந்து 500 கிராம் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் கீ கூட வாங்கிக்கலாம். பன்னீர் வந்து 1 பேக்கெட் வந்து போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது யாராவது வராங்க, கெஸ்ட் வராங்க, இல்லை ஏதாவது நமக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எழுதியிருக்கேன். ரோஸ்டர் வெர்மிசலி, சாகோ வந்து இது சேமியா, வறுத்த சேமியா, இது சாகோ வந்து ஜவரிசி,
ஜாங்கிரி வெல்லம் 1/2 கிலோ போட்டிருக்கேன். சூஜி வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். ரவை நீங்கள் வந்து ஏதாவது பாயசம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாங்கிரி வந்து வெல்லம் வந்து ஏதாவது நெய்வேத்தியம் சாமிக்கு படைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கிளீனிங் வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு பார்க்கலாம். டிஷ் வாஷ் சோப் வந்து பார்த்திங்கன்னா 5 நான் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஏதாவது லிக்விட் வாங்குவீங்க டிஷ் வாஷ் பண்ணுறதுக்குன்னா அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டிஷ் வாஷ் பவுடர் வந்து 1/2 kg. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கான லிக்விட் வந்து 500 ml. வாஷிங் மிஷின் வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவாவது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பவுடரும் வாங்கி வச்சுக்கலாம். வாஷிங் பவுடர் வந்து 1/2 kg. வாஷிங் சோப் வந்து 2. ஃப்ளோர் கிளீனர் டிஸ்இன்ஃபெக்டட் வந்து 500 ml. லைசால் அந்த மாதிரி, டாய்லெட் கிளீனர் ஹார்பிக் அந்த மாதிரி வந்து 500 ml. ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கலாம். சானிடைசர் ஃப்ளோர் வந்து ஃபினாயில் வந்து 500 ml. கிச்சன் டிஷ்யூ வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு. டிஷ்யூ பேப்பரை 1 பேக்கெட்டு, நாப்தலின் பால்ஸ் வந்து 1 பேக்கெட்டு, ஸ்க்ரப்பர்ஸ் வந்து 5. ஸ்கின் கேர் அண்ட் பர்சனல் ஹைஜீனில் பார்த்தீங்கன்னா பாத்திங் சோப் வந்து இப்படியும் 2 தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து 3 வச்சுக்கலாம் ஏதாவது கெஸ்ட் வந்தால் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு. டால்கம் பவுடர் வந்து சின்ன பாட்டில் வாங்கினா போதும், அதுவே ரொம்ப நாள் வரும். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் இல்லை ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி, ஷாம்பு இல்லை கண்டிஷ்னர் உங்களுக்கு அதை லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷேவிங் ஐட்டம்ஸ் உங்கள் ஹஸ்பண்டோடது வந்து எது வேணுமோ அதை லிஸ்ட் பண்ணிக்கோங்க கேட்டு. ஹேர் ஆயில் வந்து நீங்கள் பர்சனலாக ஏதாவது ஆலிவ் ஆயில் இல்லை வந்து ஏதாவது ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சானிட்ரி நாப்கின்ஸ், டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், ஹேண்ட் வாஷ், மவுத் வாஷ். இப்போ நான் போட்டிருக்கிற லிஸ்ட் வந்து 2 பேருக்கானது. நீங்கள் வந்து உங்களோட மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களோட அந்த குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் எழுதி வைக்கிறனால என்னாகும்னா நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் எழுதிட்டு போகிறனால நீங்கள் வந்து எதுவும் ஈஸியாக மறக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் வேஸ்ட்டாக தேவையில்லாதையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு போக வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு உங்களோட மொபைலில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நீங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம் அந்த ஃபோட்டோவை. இந்த லிஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.